இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற தலைப்பின் கீழாக வருகிற இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம் 3:17 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இவைகளை முன்னுமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு போகாதபடிக்கு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதாகமத்தில் தேவனுடைய ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியம் என்று சொல்லி, அக்கிரமக்காருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவன் இந்த நாளிலும் அவருடைய பிள்ளைகளாகிய தம்முடைய ஜனங்கள் சாத்தானுடைய வஞ்சங்களுடைய வலையிலே இழுப்புண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பாதை விட்டு விலகி இருக்கிறார்கள். தேவன் வைத்த உறுதியிலிருந்து அல்லது தேவனோடு தங்களுக்குள்ள உறுதியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஆகினாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எச்சரிப்பாய் கொடுக்கிறார். நீ உன் பாதையிலிருந்து விலகி இருக்கிறாய், நான் உனக்கு வைத்த இடத்தை விட்டு நீ விலகி நின்று கொண்டிருக்கிறாய், எச்சரிக்கையாயிரு, உன்னை சரி பண்ணிக்கொள் என்பதுதான் தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. வேதாகமத்தில் Romans 14:22 நாம் வாசிப்போமானால், நல்லது என்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நல்லது என்று நீ எதை நிச்சயித்திருக்கிறாயோ, தேவனோடு இணைந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாயோ, அந்த காரியத்திலிருந்து நீ விழுந்து போகாதபடி விலகி போகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு, அது உனக்கு நல்லது, அப்படிப்பட்டவன் தான் பாக்கியவான் என்பதைத்தான் அந்த ரோம நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகத்தில் எப்தா என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய மகளிடத்தில் அவன் பேசும்போது அவன் சொல்கிறான், 11:35 என் மகளே, நான் கர்த்தரிடத்தில் என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. தேவனிடத்தில் ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்கிறான். ஆம் அன்பு நேச பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆண்டவரிடத்தில் பண்ணின பொருத்தனை என்ன? உங்கள் வாய் திறந்து நீங்கள் தேவனோடு பேசிக்கொண்ட காரியம் என்ன? தேவன் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அவர் அதை மறந்து போகவே இல்லை. ஆனால் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் அதை சரிவர தேவன் எதிர்பார்க்கிறபடி, நீங்கள் தேவனோடு பேசிக்கொண்டபடி அதை நிறைவேற்றாததுனால தான் ஆண்டவர் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மீண்டுமாக உங்களுடைய வாயின் வார்த்தையை உறுதிசெய், புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நஷ்டமடைய கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னாகவும் 24:12 நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்யும்படி தேவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது. என் யோசனைப்படி, என் நினைவுப்படி நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்வதற்கு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வழிநடத்துதல், அதை நான் மீறக்கூடாது. அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்கள் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பல சம்பவங்கள் தேவனுக்குள்ளாய் தரித்திருக்க முடியாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க முடியாதபடி நமக்கு கேடு உண்டாக்குறதா இருக்கிறதை பார்க்கிறோம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை நாம் சந்திக்கிறோம். Colossians 2:4 நாம் வாசிக்கும் போது, ஒருவனும் உங்களை நய வசனிப்பினாலே வஞ்சியாதபடி
கவனமாக இருங்க. ஒருவன் உங்களை நய வசனிப்பினாலே, பேச்சுவார்த்தையிலே, நளினமான வார்த்தையிலே, அப்படியே மயக்குகிற வார்த்தையிலே இன்றைக்கி அநேகர் மயக்கப்படுகிறார்கள், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள், ஆவிக்குரிய உலக பிரகாரமான நன்மையை இழந்து போகிறார்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட வார்த்தையினால் என்னை மயக்கி விட்டார்களே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினால் என்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் மனத்திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுக்காக ஒரு நன்மையை அவர் ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். உங்களை அவர் கரம் பிடித்து தூக்குவதற்கு அவர் ஆயத்தமாக வைத்திருக்கிறார். நீங்கள் நஷ்டமடைந்து போவதை அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. யாக்கோபு 1:14 வாசிக்கிறோம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சீக்குண்டு சோதிக்கப்படுகிறான். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற, மனுஷிகத்திலே மாம்சிகத்திலே ஏற்படுகிற சில போராட்டங்கள், சில சோதனைகள் ஆண்டவருடைய வழியை விட்டு, ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அதை விட்டு மாற்றமடைய முடியவில்லை அல்லவா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதற்குரிய பலனை கொடுக்கிறார். நீங்களும் அந்த தவறிலே, அந்த வேதனையிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக, இழுப்புண்டு போகக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பாய் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இனிய சொற்களினாலே மயக்குகிற அநேகர் இன்றைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறாங்க. ஜாக்கிரதையாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சகத்தில் இழுப்புண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ரெண்டாவது வேதம் சொல்கிறது, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. நீங்கள் தேவனோடு பேசிக்கொண்ட வார்த்தை, ஆண்டவரோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை, அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அந்த உறுதியிலிருந்து நீங்கள் விலைவிடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஆதியாகமம் 39:9 நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு சொல்லுகிறான், இவ்வளவு பெரிதான பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு ரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? எஜமாட்டியே, நீ சொல்லுகிற வார்த்தை நான் கேட்டு அதற்கு நான் இசைந்தால் உலக பிரகாரம் எனக்கு மேன்மை கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவனே, நான் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவனாக இருப்பேனே, நான் எப்படி தேவனுக்கு துரோகம் பண்ண முடியும் என்கிற ஒரு கிருபையின் பலன் அவனுக்குள்ளே இருந்ததுனாலே அந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய உறுதியை விட்டு விலகாதபடி நின்று கொள்வதற்கு அவன் பலனை பெற்றவனாக இருந்தான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்கள் உறுதி அதிலிருந்து விலகிவிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். யோபின் புஸ்தகம் 29:4-5 நீங்கள் வாசிப்பில்லானால், தேவனுடைய இரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேல் இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் அவனோடு இருந்தார். சர்வ வல்லவராகிய தேவன் உங்களோடு இருக்க வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டுமா? உங்கள் தொழிலே இருக்க வேண்டுமா? எப்பொழுது இருப்பார்? தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள இரகசியம், தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்தரங்க தொடர்பு, தேவனோடு நீங்கள் இணைத்திருக்கிற உடன்படிக்கை தீர்மானங்கள், அதிலே விலகி விடாதபடி சரியாய் நீங்கள் இருப்பீர்களானால் சர்வ வல்லவர் உங்களோடு இருப்பார் ஐயா. காரணம், மாறுகிறவனுக்கு அவர் மாறுகிறவர். மாறுகிற, விலகுகிற நிலை ஏற்படுமானால் ஆண்டவரும் தாம் சொன்ன வார்த்தையை விட்டு, ஆண்டவரும் தாம் சொன்ன காரியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் அவர் ஒருபோதும் மாறமாட்டார். ஆண்டவர் என்னென்னைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 17:13 நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் என்று வாசிக்கிறோம். உம்மை விட்டு விலகுகிற யாவரும், அவருடைய பெயர் புழுதிலே எழுதப்படுமா? அப்படியானால் உபயோகம் இல்லாதபடி, பிரயோஜனம் இல்லாதபடி போய்விடும் என்று சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 14:8 வாசிக்கும் போது, சிம்சோனை அந்த நாட்களிலே ஒரு இரட்சகனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்களை மீட்கும் ஒரு மீட்பனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் அவனுடைய ஓட்டத்தின் பாதையிலே அவன் நடந்து கொண்ட முறை குறித்து 14:8 நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோன் சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். அங்கே போய் பார்க்கிறான், ஏற்கனவே அவன் கொண்டு போட்ட சிங்கம் இங்கே தானே நாம் கொண்டு போட்டோம், அது என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்காக அவன் போக வேண்டிய வழி வேற, போகிற வழி வேற. அந்த வழி விலகி போனபடியினாலே
அங்கே சிங்கத்தின் உடலை பார்க்கிறான். எலும்பு கூடு கிடக்கிறது, அதிலே தேன் கூடு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேனை பார்த்த உடனே அதை எடுத்து சாப்பிடுகிறான். நசரேயன் பொருத்தனை உள்ளவன் இந்த சிம்சோன். செத்துப்போன ஒரு உடலை அவன் தொடக்கூடாது. இங்கே அந்த பிரதிஷ்டை உடைக்கப்படுகிறது, முறிக்கப்படுகிறது. அதிநிமிஷம் நஷ்டம் அடைகிறான். பின்னாலே அவனுடைய வாழ்க்கையின் பிந்தின பாகத்தை பார்க்கும்போது வேதனைக்குரிய ஒரு அனுபவத்தோடு அவன் மாண்டு போகிறதை பார்க்கிறோம். எதனால் இப்படிப்பட்ட காரியம்? வழி விலகினான். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, குறுக்கோளிலே ஏதோ ஒரு உயர்வு வருகிறது, ஒரு மேன்மை வருகிறது என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகிவிடலானால் நீங்கள் வேதனைக்குரிய நபராக இருப்பீர்கள். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை பாடு என்று சொல்லி உணர்வில் நினைப்பிடலானால் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வழி விலகி இருக்கீங்க. இன்றைக்கு அதை உணர்ந்து திரும்புங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போகாதபடி நீ எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய உறுதியிலிருந்து நீ விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆதியாகமம் 16:2 வாசிக்கிறோம். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய வேதனையின் அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், அன்றைக்கு சாராயின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறான். முந்தின 15:5 கர்த்தர் பேசியிருக்கிறார், கூடாரத்தில் இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து வானத்தை பார், நட்சத்திரத்தை எண்ணு, இவ்விதமாக உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டு. அவனோ அந்த கர்த்தருடைய வார்த்தையை மறந்தவனாக, அதை நினைக்கக்கூடாதவனாக சாராயின் வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தபடினால் ஒரு பெரிய வேதனையின் அனுபவத்தை பின்னாலே சந்திக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்களுடைய உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கேஆசி என்கிற ஒரு மனிதனை குறித்து 2 Kings 5 நாம் வாசிக்கிறோம். நாகமான் சுகமடைந்த உடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு சன்மானம் கொடுக்கிறார். அவன் அதை வாங்க மறுக்கிறான். அப்பொழுது இந்த கேஆசி, நான் இந்த நாகமானை தொடர்ந்து பின்னாலே போய் அவனிடத்தில் அந்த ஆசீர்வாதங்களை, அவன் கொண்டு வந்த நன்மைகளை கேட்பேன், அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஓடுகிறான். அவிதமாய் பின்தொடர்ந்து அந்த நன்மைகளை அவன் வாங்கி கொண்டு வீட்டில் வைக்கிறான் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். கேயாசி நாகமான விட்டு நீங்கின குஷ்டரோகம் பிடிக்கப்பட்டவனாய் அவன் திரும்பி போகிறான். ஒருவேளை ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைத்தான், ஆனால் வீட்டில் வைத்த ஆசீர்வாதத்தை திரும்பி போய் அவன் பார்க்கக்கூடாதவனாக மாறிவிட்டான். காரணம், குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள் கிராமத்திற்கு வெளியே, பாளையத்திற்கு வெளியே போய்விட வேண்டும். எவ்வளவு வேதனையான ஒரு அனுபவம். இன்றைக்கு ஆண்டவன் நம்ம ஒவ்வொருவரை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய உறுதியிலிருந்து நீங்கள் விலகிவிடாதபடி, விழுந்து விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். மூன்று காரியங்களை ஆண்டவர் நாளை வச்சிருக்கிறார். வஞ்சகருடைய வலையிலே இழுப்புண்டு போகாதிருங்க. உங்கள் உறுதியிலிருந்து விலகாதிருங்க. தேவனோடு உள்ள உறுதியிலிருந்து விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. நாம் ஜெபிப்போமா? கிருப நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் விளக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விசை தங்களை ஆராய்ந்து, தங்களை சோதித்து, தேவன் வைத்த ஸ்தானத்தில் நான் எவ்விதமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து தங்களை சீர்படுத்திக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அச்சர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.